கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே வீட்டில் அமர்ந்த வண்ணமாக இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தர்மையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காகமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுமையாக என் தகப்பனாகிய நீர் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்தீரே. இந்த மேலான அன்புக்காக மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜபங்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், கேட்கிற செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு புரோஜனமுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஒரு விசை ஐயா, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் கடந்து செல்லாத வண்ணம் என் தேவரீர் அவர்களுக்கு நீர் கோட்டையும் மரணமாயிருந்து நல்ல பாதுகாப்பை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவநாம மகிமைக்காகவும் கீதம் 30:19 கீதம் 30:19 எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக இவை பெறவே இடன தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபமாறுமோ, நான் புண்ய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின்றதாம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீவீர்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் கூற்றவாளியாகையா என் பேரில் கோபமே நிலை தெரிந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து ரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார் உம் திவ்ய சந்நிதானத்தில் இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல
உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செய்யவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தனையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அறிவிக்கிற வாக்கு திட்டங்களின்படியே நிர்வாகம் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் குற்றம் திருக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீதியே பக்தியும் நீதியும் தெளிந்து பின்னர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமிழ் ஜனத்திற்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவி மரளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது.
யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயது உள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உமை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பது இல்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிச்சு. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன் என்பது விசேஷித்த வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமினால் பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலரிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலோகமாகிய தேவனுடைய வலதுபாசத்தில் நிற்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே, எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரணை எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு சுருக்க ஜெபம், உயிர்த்தெழுதல் மறுபடைப்பு. அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, உம் அன்பை எண்ணி உமக்கு தோத்திரம் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு அநேக முறை குறைந்து சில வேளை உம்மை விட்டு தூரமாகியும் போனோம். எம் குறைவை மன்னித்து திரும்பவும் உம் பிள்ளைகளாய் எம்மை ஸ்திரப்படுத்தி அருளும். உமது அன்பை உணர்வது மாத்திரமல்ல, எம் முழு இருதயம், எம் முழு ஆத்மா, எம் முழு மனதோடு கூட நாங்களும் உம்மில் அன்பு கூற கிருபை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் இருமரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீ தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உடன்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசயங்களை செய்கிற சர்மல நித்திய தேவனே, எங்கள் அத்தீச்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவருடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுதர்களும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்மல தேவனே, இரண்டு பேராது மூன்று பேராது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, மதாடியார் ஆகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். அறிவிப்புகள். இந்த நாட்களிலும் கூட கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும், சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ள பிள்ளைகளுக்காகவும் நாம் நம்முடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் குழுவாக நாம் ஜபிக்கிற ஜபங்களிலும் ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற அருமையான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்படியாக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற அருமையான மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, இன்னுமாக துப்புரவு பணியாளர்களுக்காக,
சேஷமாக தங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை மறந்து உயிர்காக்கும் பணியிலே நம்மோடு கூட இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற காவல்துறை அன்பர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாம் நல்ல விசேஷித்த ஞானத்தை நம்முடைய உயர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தேவன் கொடுக்கும்படியாக நாம் அப்படியே இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக என் நன்றியோடு நாங்கள் மீண்டுமாக ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே மருத்துவ சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. என் தேவரே, இருந்த அந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் செயலாற்ற அப்பா உன்னத பலத்தின் பலனையும் ஞானத்தையும் ஆண்டவர் பரிசுத்தையும் தந்து வெளிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மனம்போன வாழ்க்கைக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. என் தகப்பனே, ஒரு வீசை மன்னித்து மனம் இறங்குகிற தேவன் தாமே. இந்த கொள்ளை நோயை எங்கள் மத்தியிலிருந்து அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான பயம் ஆண்டவரே எங்களை விட்டு அகல தேவரீர் உதவிச்சும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு ஆண்டவரே அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. என் தகப்பனே, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தாதியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, அதே போல காவல்துறை அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஐயா அவர்கள் என் தங்களுடைய குடும்பத்தையும் மறந்து ஆண்டவரே பணியாற்றுகிற அந்த தியாக உணர்வை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்குரிய பலனை அப்பா பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் வேலையடைத்து பாதுகாத்து உம்முடைய கல்வாரியின் இரத்தம் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தின் மீது நபர்களின் மீது தெளிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, அப்படியே செய்ய போற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளாகி எங்களையும் கூட பரிசுத்த கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு கூட தேட என் தேவரீர் எங்களுடைய குற்றங்களை ஆராய்ந்து ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வேண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த தருணங்களை தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் தேவரீர் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நாங்களும் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க என் தேவரீர் உதவிச்சும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வியானவரே, உன்னத ஞானத்தினாலும் எங்களுடைய முதலமைச்சரையும் ஆண்டவரே, சுகாதார அமைச்சரையும் ஆண்டவரே, இன்னுமாக தகப்பனே உயர் அதிகாரிகளையும் நீர் ஆண்டு வழிநடத்தி ஆவியானவர் நீர் வல்லமையினால் இடைகட்டி எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் கொடுக்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவின் கரத்திலே இந்த வேளையிலே எல்லாவற்றையும் தந்துவிட்டோம் ஐயா. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. துதி கனம் மகிமை யபுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரங்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற அருமையான தம்பதியர்களுக்காக நான் அப்படியே அமர்ந்த வண்ணமாக தலை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி நாம் கெஞ்ச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து வழிநடத்துகிற வள்ளலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக என் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாளை அனுசரிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வாரங்களிலே யார் யார் பிறந்த நாட்களை ஆண்டவரே கொண்டாடுகிறார்களோ என் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்க படிப்பதற்கேற்ற உன்னத நிலையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல பெரியவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் வர்த்திக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கி மரத்தையும் கூட ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இருக்கிறோம். இதே போல அநேக பிறந்த நாட்களை காணும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் திருமண நாளை இந்த வாரங்களிலே கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய திருச்சி நிதானத்திலே கணவனும் மனைவியுமாய் இணைத்தீரோ, அந்த நோக்கத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குறைவை நிறைவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் வர்த்திக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் வாக்குமாறாதவராய் நீ செயலாற்றி இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை முடிசூட்டி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவின் கரத்திலே எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் ஆண்டு வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். சேவிக்கையுவேளை ஐயா நீ அடிபணிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயா நீ அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார், தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செல்ல எந்தாய் துணிவேனோயா, குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே, குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை பெற ஆண்டவர் கொடுத்த சாக்கியத்திற்காக நம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்நாளின் திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு உயிர்த்தெழுதல் மறுபடைப்பு. உயிர்த்தெழுதல் மறுபடைப்பு, அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம்
யோவான் எழுதின செய்தி நூல் 21:17. யோவான் 21:17. பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். ஒரு விசை தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்த அருள் செய்தீர். இந்த வேளையிலே உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் மகிமைப்படும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உயிர்த்தெழுதல் மறுபடைப்பு என்று சொல்லி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. 13 இத்தாலியாவில் உள்ள அசிசி என்ற பட்டணத்திலே பிரான்சிஸ் என்று செல்வம் மிகுந்த ஒரு வாலிபன் அங்கே வாழ்ந்து வந்தான். அவன் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவதுதான் வழக்கமாக வைத்திருந்தான். மிக சிறந்த குதிரைகளில் சவாரி செல்வான். உயர்ந்த மக்களோடு அமர்வதையே தன்னுடைய நோக்கமாக, இல்லை என்று சொன்னால் ஒரு லட்சியமாக வைத்து அவன் அதை பின்பற்றி வந்தான். ஒரு நாள் இந்த அசிசி என்ற இடத்திலே மலைச்சரிவு ஏற்பட்டது. பின் சில நாட்களுக்கு பின் இந்த மலைச்சரிவின் மரங்களின் நடுவில் உடைந்த பழமையான சாந்தோமியான ஆலயம் இருந்ததை கண்டார். உடைந்த கதவை தள்ளி உள்ளே புகுந்த அவர் அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி பார்த்து அங்கு இருந்த பழுதடைந்த பீடத்திற்கு பின் பைசாண்டினா மர சிலுவை அவனை கவர்ந்தது. அதை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவை நடுவிலே செதுக்கப்பட்டிருந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் பிரசன்னம் அவரை பார்த்து என்னிடத்தில் வா என்று அழைக்கும் உணர்வை பெற்றான். தன்னை அறியாமலே முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பிரசன்னத்தை நோக்க என்னிடத்தில் வா என்று தாக்கும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மறுபடைப்பை உணர்ந்தான். அப்பொழுது அவன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினது. தனக்கென வாழ்ந்தவன் பிறருக்காக வாழ ஆரம்பித்தான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அனுபவத்தை உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் கண்டுகொண்டான். இதை போன்று நாம் இயேசு கிறிஸ்துவின்குள் வாழ்வு பெற வேண்டும் என்ற மாற்றத்தை பெற்றவுடன் வாழ்வில் மறுபடைப்படைவோம். பேதுரு இயேசுவை சிலுவையில் அறைந்தவன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்தும் தம்மை வழி நடத்துவார் இப்பொழுது இல்லை என்று கலங்கி மறுதலித்து மீண்டும் பழைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தான். அந்த நேரத்தில்தான் அவனை தேடி வந்த இயேசுவினிடத்திலே அவன் கூறுகிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவரின் ஆற்றலில் அவனை பலப்படுத்தி அன்பினால் அவனை தேற்றும் போது அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் மறுபடைப்பை பெற்றான். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் மறுபடைப்பை பெற மூன்று அனுபவத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் படைத்து நம்மை ஆண்டவருக்கு எப்படி சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி என்பதை நம் வாழ்விலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னத்தால் ஒரு மறுபடைப்பை பெறுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னத்தால் மறுபடைப்பு, ரீக்ரியேஷன் பை ஹிஸ் பிரசன்ஸ். யோவான் 21:7 வாசிக்கிறோம். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் அவர் கர்த்தர் என்றான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் 3 உயிர்த்தெழும்பின காட்சி மற்றும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின காட்சியை கண்ட பின்பும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. ஆகையால் சீஷர்கள் பின்மாற்றம் அடைந்தனர். அவர்கள் அழைப்பை மறந்தனர். விசுவாசத்தை விட்டு விலகி சென்றனர்.
எந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்களோ அதே தொழிலுக்கு மீண்டும் திரும்பினர். அவர்களது வெறுமையில், தோல்வியில், சோர்வில் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்று சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதைதான் யோவான் 21:1 வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்போது அவர் அதை வெளிப்படுத்துகிறார்? அவர் தோல்வியின் நடுவில் இருக்கும்போது, அவர்கள் வெறுமையாய் வெறுமையின் நடுவில் இருக்கும் பொழுது, ஒன்றுமில்லாமல் நிலையிலே நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறான். யோவான் 21:3 வாசிக்கிறோம். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த நேரத்தில் இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 21:5 வாசிக்கிறோம், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கும்போது அவர்களுக்கு தமது பிரசன்னத்தை அருளி செய்தார். அநேக வேளைகளிலே நாமும் ஒன்றுமில்லாதவர்களாய், திக்கற்று விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் எப்போது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் நம்மை மறுபடியும் அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக நம்மை வணைய முடியும். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நாம் ஒன்றுமில்லாத மனிதன், என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்முடைய அறியாமையை, இயலாமையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே உருவாக்குகிறவராக இருக்கிறார். மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். யாத்திராகமம் 3:10 வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றான். அதற்கு மோசே 11 அவன் கூறுகிறான், தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். தான் தகுதியற்றவன் என்பதை அவன் என்பதை உணர்ந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். பொழுதுதான் 3:12 அவனுக்கு ஒரு வாக்களிக்கப்படுகிறது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தின் அருள் செய்வேன் என்று சொல்லி அங்கே வாக்களிக்கிறவனாக இருக்கிறான். மேலும் 4:10 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். தன்னுடைய குறைவை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கிறான். அப்பொழுதுதான் யாத்திராகம் 4:11 வாசிக்கிறோம், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கூறி அவரது பிரசன்னம் அங்கே வாக்களிக்கப்படுகிறதை அங்கே உணர்கிறவனாக இருக்கிறான். இன்றும் நாமும் அவ்விதமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பலவீனங்களை, குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறவாயிருக்கிறோம். இன்னும் எரேமியா தீர்க்க தரிசியின் வாழ்வை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அழைப்பு பெற்ற எரேமியா தீர்க்க தரிசி எரேமியா 1:6 கூறுகிறார், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றான். இன்னும் எரேமியா 1:8 வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவருடைய பிரசன்னத்தை அருள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் அந்த ஆவியானவரை பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறுபடைப்படைகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நோக்கமாக காணப்படுகிறது. இதைதான் யோவேல் தீர்க்கதரிசியும் கூறுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறுகிறார். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாம் கர்த்தருக்கு காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடைப்படைகிறோம். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பலத்தால் மறுபடைப்பு, ரீக்ரியேஷன் பை ஹிஸ் எம்பவர்மெண்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பலத்தால் மறுபடைப்பு. யோவான் 21:13 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வசனம் விதமாக கூறுகிறது, அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். சரீர பிரகாரமாக ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு சோர்வடைந்து பலவீனப்பட்ட வேளையிலே விசுவாச வாழ்வில்
அவர் உயிர் தெழுதலை அனுபவிக்காததினால் சோர்வு விசுவாசத்தை விட்டு விலகி போன நிலை. அப்பொழுது அப்பமும் மீனும் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு அருளப்படுகிறது. அப்பம் தேவ பலத்தை பெறுவதின் அடையாளத்தை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 19:6 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், சோர்ந்து போய் சுரை செடியின் கீழ் அங்கே அமர்ந்திருந்த எலியாவை ஆண்டவர் அங்கே போஷிக்கிறான். அவன் விழித்து பார்த்தபோது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 19:7 நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அதை போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம் சீடர்களை மீண்டும் சரீரத்திலும் ஆத்மத்திலும் பலப்படுத்த யோவான் 21:12 வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தருணத்திலே தான் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டதையும், மேலும் 7 அப்பத்தை சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு பகிர்ந்து கொண்டதையும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அவரே இயேசு, அவர் மாறாதவர் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, யோவான் 6:48 வாசிக்கிறோம், ஜீவ அப்பம் நானே என்று குறிப்பிடுகிறான். யோவான் 6:50 நாம் வாசிக்கிறோம், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் நினைவு கூர்ந்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு மாபெரும் நம்பிக்கை அவர்களை ஆட்கொண்டிருக்க வேண்டும். ஒரு மாபெரும் நம்பிக்கை அவர்களை ஆட்கொண்டிருக்க வேண்டும். இன்றும் அவருடைய வார்த்தையே நமக்கு ஜீவ அப்பமாக காட்சியளிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15:16 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே குறிப்பிடப்படுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகள் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இன்னும் மத்தேயு 4:4 என வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான். தன் தனிமையில் அவர் வார்த்தையாகிய அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம் சோர்வுகளில் பின்மாற்று வாழ்விலிருந்து மீண்டும் எழுந்து நிற்க அங்கே பலன் பெற முடியும். அந்த நம்பிக்கையை பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நாம் பலம் பெறுவோம். 3வது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பினால் மறுபடைப்படுகிறோம். ரீக்ரியேட் பை ஹிஸ் லவ். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பினால் மறுபடைப்படுகிறோம். மறுபடைப்பு என்று சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பினால் அது பெறுகிறோம். பேதுருவை பார்த்து யோவான் 21:15 அங்கே குறிப்பிடுகிறான், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா. இன்னும் 16வது வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறான். 21:17 பார்க்கும் பொழுது, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறான். இங்கே 2 முறை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று பேதுருவிடத்திலே கேட்கிறான். இந்த அன்பு என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே அகப்பே என்னும் வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்த அகப்பே என்பதன் பொருள் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறாயா. நிபந்தனையற்ற அன்பு உன்னிடத்தில் உண்டோ என்று பேதுரு சோதித்து பார்க்கிறவனாக காணப்படுகிறான். நிபந்தனையற்ற அன்பு அவனிடத்தில் வெளிப்படுமா என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிறவனாக காணப்படுகிறான். 3வது முறை, என்னை நேசிக்கிறாயா என்று குறிப்பிடுகிறான். எபிரேய மொழியிலே பிலியோ என்ற எபிரேய பதம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது, லவ் வித் ஹியூமன் லிமிட்டேஷன் என்பது பொருள். உன்னிடம் மானிட சிநேகம் உண்டா என்று ஏங்கி நிற்கும் காட்சி பேதுரு உள்ளத்தை அது உடைத்தது. 3 முறை மறுதலித்ததை அவன் உணர்ந்திருக்க வேண்டும்.
அப்பொழுது தன்னை தாழ்த்தி தன் குறைவை ஒத்துக்கொண்டு அவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். யோவான் 21:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றான். உடனே மீண்டும் இழந்து போன சிஷ்யத்துவம், மறைந்து போன அழைப்பு, பின்மாற்றம் அடைந்த பொறுப்பு அவனுக்கு அளிக்கப்பட்டது. அதன் பின்பு இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதுவே தேவ அன்பால் மறுபடியும் சீஷத்துவத்தை பெறுவதாகும். எனவே அன்பு நம்மை ஆட்கொள்ளும் போது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிக்கும் பலனை நாம் பெறுவோம். 1 John 4:18 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறது. 2 Corinthians 5:4 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, இதுவே நம்மை அவரது பணிக்காக நம்மை வழி நடத்தும் ஆற்றல் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இந்த அன்பை அபரிதமாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரின் ஒத்தாசை நமக்கு தேவை. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அப்போஸ்தலர் 2:6 சீஷர்கள் பெந்தகோஸ்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின போது இந்த அன்பின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். உடனே பேதுரு தைரியமாக இங்கு கூறுகிறார், அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்றான். இவ்வாறு தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தம்முடைய பணியை செய்யும்படியாக தலைமைத்துவ சீஷனாக பேதுருவை தெரிந்தெடுக்கிறார். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோலையும் கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் கொடுப்பேன் என்றான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு பேதுருவிடம் ஒரு மிக பெரிய பின்மாற்றம் காணப்பட்டது. அவர் தனது பழைய தொழிலுக்கு செல்ல ஆயத்தப்படுகிறான். ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுரு மறுபடியும் சந்தித்து தன்னுடைய பணியை செய்யும்படியாக தேவ பிரசன்னத்தால் அவனை பலப்படுத்தி அன்பினால் அவனை மறுபடைப்பு செய்கிறான். உறுதியற்ற மணல் என்று அழைக்கப்பட்ட பேதுரு அங்கே கற்பாறையாக மாற்றப்படுகிறான். அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவ பிரசன்னத்தால் நம்மை பலப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போகாமல் அந்த இடத்திலிருந்து அவரே அவரது அன்பினால் நம்மை தூக்கி எடுத்து நம்மை மறுபடைப்பு செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனிடம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு மறுபடைப்பை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிரசன்னத்தினால் மறுபடைப்பை பெறுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பலத்தால் மறுபடைப்படைகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பினால் மறுபடைப்படைய நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இம்மட்டும் எங்களை நல்ல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட
வயதான காலத்தில் இருக்கிற அன்பு பெற்றோர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் தடியும் அவர்களை தேற்றும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே குடும்பத்தை நடத்தி சொல்வதற்கு விசேஷித்த ஞானத்தை அருமையான குடும்ப தலைவருக்கும் தலைவிகளுக்கும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஐயா அருமையாக நீர் கொடுத்த கண்மணி செல்வங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. என் தகப்பனை ஏற்ற வேளையில் உம்முடைய திரு சன்னிதானத்திலே கணவனும் மனை பிள்ளைகளை இணைத்து ஆண்டவர் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில் நல்ல ஆண்டவரே புத்திர பாக்கியத்தை கொடுத்து அன்பு பிள்ளைகளை நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரசவிக்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவிதமான கிருபைகளினாலும் பிள்ளைகளை நீ முடிசூட்டி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயர் கல்வி கற்றுவிட்டு ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனை ஏற்ற வேளை அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளைகளை உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது என்று சொன்னீர் ஐயா. ஆமாண்டவரே, பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விஷவியாதிகளுக்கும் தீய மனிதன் கண்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலும் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்க தேர்வு எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய எழுதுகோலை நீர் பிடித்து எழுதும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேள்விகளை வாசித்து தகுந்த விடை அளிக்கத்தக்கதாக உம்முடைய பரலோக ஞானத்தினால் அன்பு பிள்ளைகளை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே, வறுமையில் வாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தை ஐயா அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய கரம் செயலாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவராய் செயலாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஐயா, எகிப்தியருக்கு வரவிட்ட வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரவிடுவதில் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவரையா, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஐயா, இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலும் வெளியிடங்களிலும் இருக்கிற அருமையான பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா. உம்முடைய பாதுகாப்பின் கரம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விபத்துகளுக்கும் சடுதி மரணங்களுக்கும் ஆண்டவர பிள்ளைகளையும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் நீராம் விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த நாளிலும் கூட ஆண்டவர தகப்பனே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனை, என்ன நோக்கத்திற்காக அன்பு பிள்ளைகளை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஐஎம்எஸ் என்எம்எஸ் எஃப்எம்பிபி ஐஎம்ஜெம் விஸ்வாணி யூத் ஃபார் மிஷன் ஒய்எம்எம் பைபிள் சொசைட்டி கிதியோன் இன்டர்நேஷனல் சிஜிஎம் ஆண்டவரே, இன்னுமாக தனித்தாள் ஊழியங்கள் துண்டு பிரதி மூலமாக நடைபெறுகிற ஊழியங்கள், வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டல ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய பொற்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என் தேவாவியானவரே, பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவரையா, நீர் அமிதமாக ஆண்டவரை செயலாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை, இந்த கொரோனா என்கிற வைரஸை ஆண்டவரை எங்கள் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களால் ஒன்றும் முடியாதப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரை. உதவிச்சிங்க டாடி, உதவிச்சிங்க, நீங்கள் உதவிச்சிக்கிற கண்மலையாய் வாங்கப்பா ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, மனுஷனின் கையில் நான் வீழாதிருப்பேனாக, என் தேவனுடைய கரத்திலே நான் விழுகிறேன். அம்மையா, எங்களை தரை மட்டுமாய் வெறுமையாக்கி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரை, நீங்கள் உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ள எங்களை புதிந்து பாதுகாத்தரள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே, உம்மோடு கூட கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, ஒரு மனதோடு கூட கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தங்களுடைய இல்லத்திலே அமர்ந்த ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக என் தேவரீர் இரக்கம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
एपड़ावेकार तुम्हे अंडवरे इकम कोक पार्कपोल ये कण नोक पार्क आंडवरे उदवीची उदवीची आशीर्वद येसु क्रिस्तुवीन इनिय नामत्तिल जपिक्किरोम एंगल जीवनुल्ल नल्ल तंदैये आमीन नम्मुडैय कर्त्तराय येसु क्रिस्तुवीन कृपयुम पिदावाकिय देवनुडैय अन्पुम परिशुद्ध आवियानवरिन अन्योन्य ऐक्यमुम इन्रुम एन्रुम सदा कालंगलिलुम नम्म अनैवरोडु कूड इरुप्पदाक आमीन। கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக தேவ சமாதானத்தோடு போக கடவோம் கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென் காட் பிளஸ் யூ ஆல்